ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போக்குமான் ஹொரசனோட எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பற்றி நான் வந்து நேற்றே போட்டிருக்கணும், பட் நேற்று பற்றி நான் வந்து பொருட்டோட மாங்கா ஸ்பாய்லர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் பற்றி நான் வந்து இந்த வீடியோ போட முடியல. ஸோ டோட்டலாக போக்குமான் ஹொரசனில் பற்றி நான் வந்து 2 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் ஒரு எபிசோட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாளைக்கு பற்றி நான் வந்து 800 எபிசோட் பார்க்கலாம். ஏன்னா பற்றி நான் வந்து இன்றைக்கி நைட்டு பற்றி நான் வந்து லைவ் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால தான் பற்றி நான் வந்து 2வது வீடியோ போட முடியல. 2வது வீடியோ பற்றி நான் வந்து நாளைக்கு காலையிலேயே போட்டு இப்போதைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பற்றி வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஸோ வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். அறிவுதொருப்பது ஸ்டார்டிங்கில் எப்பவும் போல பற்றி நான் வந்து பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஏற்கிறது. எந்த ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே பற்றி நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸை வச்சு தான் பற்றி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுபடி பற்றி நான் வந்து நான் நினைக்கிறேன், நீ பற்றி நான் வந்து இந்த வேர்ல்டோட அழகை பற்றி வந்து கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பற்றி நான் வந்து உங்கள் போக்குமான்ஸ் கூட சேர்ந்து பற்றி நான் வந்து அட்வென்ச்சர் போவீங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் சேம் டைம் உங்கள் ஃபியூச்சரையும் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஏற்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் ரீகோவை காமிக்கிறாங்க. ரீகோ ஸ்டார்டிங்கில் பற்றி நான் வந்து கேண்டோ ஒரிஜினல் தான் இருக்கான். இப்போ தான் நம்ம லீகோ பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போக போகிறான். ஸோ நடந்து வந்துட்டே இருப்போம். அந்த டைம் பற்றி நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதில் ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு டாட்டா காமிக்கிறா, சி ஹாய் காமிக்கிறான். ஸோ உடனே இவன் தனக்கு தான் காமிக்கிறான்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லுவான். அப்போ தான் தெளிவாக தெரியுது பின்னாடி இன்னொரு பொண்ணு வரான். ஸோ உடனே நம்ம லீகோ பற்றி நான் வந்து கொஞ்சம் வெக்கப்படுறான். ஸோ ஏன்னா பற்றி நான் வந்து இதே மாதிரி விஷயம் நமக்கும் நடக்கும். ஸோ யாராவது ஒருத்தர் கை கட்டுவாங்க, நமக்கு தான் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கை கட்டுவோம். அதுக்கப்புறம் தெளிவாக தெரியும் நம்ம பற்றி நான் வந்து கொஞ்சம் எம்பாரசிங் ஆகும். அதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் லீகோவும் இருக்கான். ஸோ பேசிக்காக அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க, இவெல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல புஷ்டில் பற்றி நான் வந்து கரெக்டாக பஸ் வருது. ஸோ அந்த டைம் தான் அவள் சொல்கிறான், ஸோ எனக்கு தெரியாத விஷயங்கள், அதாவது லீகோ பேசிகிட்டு இருக்கா மனசுக்குள்ளேயே, எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டி தான் பற்றி நான் வந்து நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பஸ்ஸில் பற்றி நான் வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்க பற்றி நான் வந்து ரோட்டான் டேப் மூலமாக பற்றி நான் வந்து ஒரு வீடியோவை பார்க்குறாங்க. அதில் பற்றி வந்து குறைமீன்ட்டு இருக்கான். இந்த சீரீஸ் ஃபுல்லுமே பற்றி நான் வந்து நிறைய டைம் நீங்கள் குறைமையான பார்ப்பீங்க, ஏன்னா அவன் கொஞ்சம் ஃபேமஸ்னு ஆளு. ஸோ எல்லாருமே பற்றி நான் வந்து அவன் வீடியோ பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதுபடி நம்ம ரீகோக்கும் பற்றி நான் வந்து குறைமையை பிடிக்கும். குறைமையோட ஃபேனாக இருக்கான். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஆசைப்படுறான். ஸோ நானும் பற்றி நான் வந்து குறைமையோட ஃபேனு, இது எப்படி அவங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா லீகோவை பொறுத்த வரைக்கும், அதாவது ரீகோவை பொறுத்த வரைக்கும் பற்றி நான் வந்து கொஞ்சம் சை டைப் மாதிரி, அதாவது அதிகமாக பேச மாட்டான், யாருக்கிட்டையும் பற்றி நான் வந்து உடனே பாண்ட் ஆக மாட்டான். ஸோ அதனால தான் பற்றி நான் வந்து குறைமையை பற்றி அவங்ககிட்ட பேசாமல் பற்றி நான் வந்து அப்படியே வெளியே பார்த்து வந்துட்டு இருக்கான். ஸோ அங்கே பற்றி நான் வந்து ஏகப்பட்ட போக்குமன் இருக்குது, ஏகப்பட்ட கேண்டோ ரிஜின் போக்குமன் இருக்குது. நம்ம ரீகோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக பேச ஆசைப்படுவான், பட் பேசிக்கிட மாட்டான். கொஞ்சம் சைட் டைப்னால பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கிட்ட நேராக போய் பேசிட மாட்டான். ஸோ உடனே ஃப்ரீஸ் ஆயிடுவான். ஸோ அதுதான் அவன் சொல்லிட்டு இருக்கா, தன்னோட கேரக்டரை பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் தான் அவன் போக்குமான பார்ப்பா. போக்குமான் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் கொஞ்சம் சந்தோஷமாவான். இந்த போக்குமான் வேல்டரை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே போக்குமான பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாவாங்க. அதே மாதிரி தான் ரீகோவும். ஸோ போக்குமான பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து கேண்டோ ரிஜினுக்கு வரேன். ஸோ இந்தளவுக்கு அதிகமான போக்குமான பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்ததே கிடையாது, அதாவது கேண்டோ ரிஜின் போக்குமான பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆசம் சொல்கிறான். ஸோ அந்த டைம் கரெக்டாக அகாடமிக்குள்ளே போகுது இந்த பஸ்ஸு. ஸோ அந்த டைம் தான் டைட்டில் போடுறாங்க, த பெண்டன்ட் ஆஃப் த பிகினிங் பார்ட் 1 சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அகாடமிக்குள்ளே போக ஆரம்பிக்கிறா. போக போஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் எதை தடி வந்தோன்னா அதை கண்டுபிடிப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரூமை தேடுறான், இவளுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அந்த ரூமுக்கு போகிறான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ண போஸ்டில், கதை ஓப்பன் பண்ண போஸ்டில் ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து குப்பை மாதிரி ஆக்கி வச்சிருக்கான் அந்த ரூமை. இவ துணி எல்லாத்தையுமே தூக்கி போட்டிருக்கான், என் டூ பேஸ்ட் எங்கே வச்சேன், என் டூத் பேஸ்ட் எங்கே வச்சேன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜாலியான டைப்பு. நம்ம ரீகோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சைட் டைப்பு. இப்போ ரீகோ இவ்வளோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாரி நான் தப்பான ரூமுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு கதவு போடுறான். ஸோ மூணுக்கு அப்புறம் வெளியிலேருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான், உள்ள ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, நான் தப்பான ரூமுக்கு வந்துட்டேனான்னு சொல்லிட்டு நம்பரை பார்க்குற கரெக்டான நம்பர் தான். ஸோ வெளியே உட்காந்து யோசிச்சே இருப்பாளா, டக்குன்னு அவன் கதை தொடர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீ கரெக்டான ரூம் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு டக்குனு இவன் ஷாக் ஆகிறான். என் தாட்ஸ் இவன் வந்து ரீட் பண்ணிட்டாளான்னு சொல்லிட்டு, ஏன்னா மனசுக்குள்ளே தான் பேசியிருப்பான் இவளுக்கு எப்படி கேடிச்சுன்னு சொல்லிட்டு ரீகோ பார்த்து வந்து சாக்கா இருக்கான். ஸோ அந்த டைம் பார்த்தினா வந்து நான் தான் ஆனி. ஸோ நான் பார்த்தேன் வந்து ரூம்மேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேரும் கை கொடுப்பாங்களா, அதுக்கப்புறம் அவன் தலையை சொல்லிடுறான், சாரி நான் கொஞ்சம் கேவல்படுத்தி வச்சுட்டேன் ரூம்னு சொல்லிட்டு. இதை பார்த்து ரீகோ பார்த்தினா வந்து ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தினா வந்து இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கா, அண்ட் சேம் டைம் டக்குன்னு பார்த்து வந்து பழகிடுதான். ஸோ அதனால தான் நம்ம ரீகோ பார்த்தினா வந்து அப்படி சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஸோ அதுபடி ரீகோ பார்த்தினா வந்து பேல்டே ரிஜிலேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிய வருது. டக்குன்னு ஆனையை பார்த்தினா வந்து நான் இதுக்கு முன்னாடி அங்கே போனது கிடையாது, அந்த இடம் எப்படி இருக்கும், நீ பார்த்து வந்து பாவமோ பார்த்துருக்கியான்னு சொல்லிட்டு. ஸோ பாவமோ பார்த்தினா வந்து அந்த ரிஜின் சம்மந்தப்பட்ட போக்குமன், அதாவது பேல்டே ரிஜின் போக்குமன், அதை நீ பார்த்துருக்கியான்னு சொல்லிட்டு.
அதுக்கு நம்ம ரீகோ பஜனா வந்து பேல்டரேஜ் நைஸாக தான் இருக்கும். அதே மாதிரி பாவமோ நான் பார்த்துருக்கேன், நான் கிட்ட போக புஷ்ல பஜன் வந்து ஓடி போயிட்டுன்னு சுட்டி. இதை கேட்ட நம்ம ஆனே பஜனா வந்து ஜெலஸ் ஆகிறான், எனக்கு ஜெலஸாக இருக்குது, ஏன்னா இதுக்கு முன்னாடி பஜனா வந்து நான் கேண்டரேஜனை விட்டு வெளியே போனதே கிடையாதுன்னு சுட்டேன். ஸோ உடனே நம்ம ரீகோவும் பஜனா வந்து சொல்கிறான், ஸோ நானும் பஜனா வந்து இதுக்கு முன்னாடி பேல்டரேஜனை விட்டு வெளியே போனதே கிடையாதுன்னு சுட்டேன். இதை கேட்டால் ஷாக் ஆகிறான், அப்புறம் எப்படி பஜனா வந்து கேண்டரேஜில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கான்னு சுட்டேன். ஸோ அதுக்கு நம்ம ரீகோ பஜனா வந்து நானும் என் அம்மா அப்பா பேசிட்டு இருக்க டைமில் பஜனா வந்து அவங்க தான் இந்த இடத்த போய் சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்கூலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அந்த டைம் அவங்க தான் சொன்னாங்க இந்த பிளேஸை பற்றி, அண்ட் சேம் டைம் அவங்க பற்றி வந்து இந்த இடத்துல இருந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்ன சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன் சொல்லிட்டேன். இதற்கெடுத்துக்கப்புறம் ஸோ நைஸ்னு சொல்கிறான், டக்குன்னு நம்ம ரிகோ பற்றி வந்து எனக்கு இந்த பிளேஸை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு அவள் பற்றி வந்து நான் உனக்கு சுற்றி காமிக்கிறேன், வெரிடின் சிட்டியை சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு இவங்க இருக்கக்கூடிய இடம் பற்றி வந்து வெரிடின் சிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ உடனே ரீகோவும் எக்ஸைட்மெண்ட் ஆகிறான், நீ என்ன சுற்றி காமிப்பேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு கண்டிப்பாக சொல்ல போஸ்ட்டில் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக மாறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே பேட்டில் ஃபீல்டை காமிக்கிறாங்க, அங்கே ரெண்டு பேர் பேட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த ஸ்கூலில் உள்ள பாய்ஸ் பற்றி வந்து பேட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்கிட்ட மாச்சப்ப இன்னொருத்தங்கிட்ட எக்ஸ்பிளைன் இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் மாற்றி பார்த்து பேட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை நம்ம ஆனை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா, கிட்ட ரீகோவும் இருப்பான். ஸோ இதை அவள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம் பார்த்தீங்கன்னா வந்து நானும் இதேமாரி பேட்டில் பண்ணுவானான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கூட கேட்குறான், ஏன்னா அவளுக்கு டவுட் இருக்குது என்னால் கூட இப்படி ஹெவியாக பேட்டில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் ஆனை பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் செரமனி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டைம் வந்துடும், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு என்ட்ரன்ஸ் செரமனிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டர் பர்பன் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்து அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் அவளுக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஏன்னா அவளுக்கும் இதை பற்றி தெளிவாக தெரியும். அண்ட் சேம் டைம் இதை கேட்டதுக்கப்புறம் அவள் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து இவள் ரொம்ப சைட் டைப் தான், இவ்வளோ எதுக்கு ஹீரோவை போட்டாங்கன்னு தெளிவாக தெரியல, கொஞ்சம் ஜாலியாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீரோ ஃபீல் கிடைக்கும். இவள் பார்த்தீங்கன்னா வந்து சைலண்டாக எழுதியும் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஆனே பார்த்தீங்கன்னா வந்து உன் இன்டர்வியூ சஃபர்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துக்குள்ள வரணும்னா பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ மூலமாக வர முடியும் போல இருக்குது, அதான் அப்படி கேட்டிருக்கா. ஸோ உடனே அவள் திங்க் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துக்கு வரப்புறம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஆன்லைன் இன்டர்வியூ பார்த்துருக்காளாம், ஆன்லைன்லேயே இன்டர்வியூ பார்த்துருக்காளாம். ஸோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து தன்னை மெருக்கேற்றிருக்கா, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ அப்போ கொஞ்சம் நெர்வஸாக தான் இருந்திருக்கா, பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலே செலக்ட் ஆயிருக்காளாம். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறான் மனசுக்குள்ளே, வெளியே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நைட் டைம் ஆகுது. ஸோ நைட் டைம் ஆனே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான், பட் இவளுக்கு தூக்கம் வரல, ரோட்டான் டேப்பில் பார்த்தீங்கன்னா எழுதிட்டுருக்கான். ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாருக்குமே இருக்கும், ஸோ ஃபஸ்ட் நாள் வெளியே இடத்துக்கு போக புதுசாக தூக்கம் வராது. ஸோ அதே மாதிரி இவளுக்கு தூக்கம் வரல, அவள் பார்த்து வந்து நினச்சிட்டே இருக்கா, பட் பக்கத்தில் பார்க்க புதுசில் அவள் குரட்டோடு தூங்கிட்டு இருக்கா, ஏன்னா வந்து அவளுக்கு கேண்டரேஜன் பழகி போயிட்டு. பட் இவளுக்கு புதுசாக இருக்கனால பார்த்தீங்கன்னா வந்து இவளால் தூங்க முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு என்ட்ரன்ஸ் செரமனி நடக்க போகுது. சதர பார்த்தீங்கன்னா வந்து எனக்கே ஸ்டார்டர் போக் பண்ண, அதாவது என்னோட பாடல் கிடைக்க போகுன்னு சொல்லிட்டு எக்ஸாமில் இருக்கா. ஸோ அதனாலையும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ் செரமனி நடக்குது. ஸோ ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா வந்து போக் பதில் சொல்கிறாங்க, போக் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான கிரியேச்சர், அது பார்த்தீங்கன்னா வந்து வானத்தில் இருக்குது, எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வானத்தில் உண்டு தனியில் உண்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போக்கு டேஸ் கிளாஸ் போகுது. ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபோனை பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டாம் ஃபோனாக மாற்றுறாங்க. ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து போக் பண்ண, அதாவது அவங்க பார்ட்னர்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு போக்மனும் சூஸ் பண்ணுறாங்க. அதுபடி ஆனைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆசவர்ட் வந்துருக்குது. ஸோ ஆசவர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இனோவா ரீஜன் போக் பண்ணு. இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லா ரீஜன் போக்மனும் பார்ப்பீங்க. எப்படி கேலோ ரீஜனில் பார்த்தீங்கன்னா வந்து கேண்டோ ரீஜன் போக்மன் இருந்து கேலோ ரீஜன் போக்மனோட பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன்லையுமே எல்லா ரீஜன் போக்மனும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுபடி அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரீகோ போகிறான். ஸோ ரீகோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நெர்வஸாக இருக்கான். ஸோ அதுபடி ஃபஸ்ட்டு போக் போல் எடுக்கிறான். ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிக்கெட் இட்டு வருது. ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே சொல்ல முடியல, ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக பேச மாட்டான். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல வந்து தூக்க போவா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிக்கெட் இட்டு பரண்டி விட்டுருது. ஸோ அந்த நகத்தை வச்சு வெட்டி விட்டுருது, வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓடிடுது, அந்த கிளாஸை விட்டு ஓடிடுது. இது பார்த்தீங்கன்னா வந்து சேம்னே சொல்லலாம், நம்ம ஆசுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பிக் வச்சு எப்படிப்பட்ட வேலையை பண்ணிச்சோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்பிரிக்கெட் இட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரீகோ கிட்ட பண்ணுது. ஸோ வெளியே போனதுக்கப்புறம் நம்ம ரீகோ பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸில் உள்ள யாருக்குமே தெரியாமல் வெளியே போகிறான். அந்த போக்மனை பிடிக்கிறதுக்காண்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போக்மனை பற்றி செக் பண்ணுறான், இது என்ன போக்மனு சொல்லிட்டு. சிது பத்திரம் வந்து ஸ்பிரிக்கெட் இட்டோம், ஒரு கேட் வகையை சேர்ந்த போக்மன் அண்ட் சேம் டைம் கிராஸ் டைப்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டே இருப்பா பட் கண்டுபிடிக்க முடியாது, அந்த டைம் தான் அவளுக்கு தெளிவாக தெரியுது. ஸ்பிரிக்கெட் இட்டோ பார்த்தீங்கன்னா வந்து நடந்து போனாலே ஸ்வீட் சென்ட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி அந்த ஸ்வீட் சென்டை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். இதுக்கெல்லாம் ஸ்பிரிக்கெட் இட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரத்து மேலே ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பில்டிங் மேலே ஏறுது. இவளுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட் சென்டை ஃபாலோ பண்ணி பில்டிங் மேலே போகிறான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த போக்மன் தூங்கிட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்தா நம்ம ரிகோ ஷாக் ஆகிறா, ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து
இவருக்குடைய பக்கத்து பில்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த போக்கும் தூங்கிட்டு இருக்குது, அதாவது ஸ்பிரிக்கிட்டே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து இதை விட ஹைட்டாக இருக்குது. ஸோ அங்கேருந்து கீழே வந்து அடிபடுன்னு சொல்லிட்டு நீ பார்த்து வந்து சொல்கிறான். ஸோ கரெக்டாக ஸ்பிரிக்கிட்டு ஜம்ப் பண்ணுது. ஜம்ப் பண்ண போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து இவ கீழே விழுந்துருவாள்னு சொல்லிட்டு பிடிக்க போகிறான். பட் அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸில் ஜம்ப் பண்ணுது, ஃபேஸில் போய் நிற்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே நிலத்தடு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கீழே விழுறாங்க. பட் நல்ல வேலையாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்னோர்லாக்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே தான் விழுந்துருப்பாங்க, அதனால் அடிப்படாது. இது கடலை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிக்கிட்டோ பேச்ச கேட்காம போயிட்டே இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகுது. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது, ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து என் பெர்ஃபெக்டான பாட்டனை கண்டுபிடிச்சுன்னு நினச்சேன். பட் அது கிட்ட வரைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைம் பார்த்து வந்து கிட்ட வந்து உட்காருது. உடனே பார்த்தீங்கன்னா வந்து தூக்குறான், வாட்டர் ரிலீஃப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் ஸ்பிரிக்கிட்டோ பார்த்தீங்கன்னா வந்து இவங்கிட்ட இருந்து தள்ளி போகுது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் ரூமை காமிக்கிறாங்க, நைட் டைம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் குர்மீனோட வீடியோ ஓடிட்டு இருக்குது. நம்ம ஆனே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இருக்கான். பட் ஸ்டில் அவர் தூங்கிட்டான். அவ்வளோ அவன் போக போனோம். ஸ்டார்டிங் கிடச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் ஒன்றா மாறிட்டாங்க. பட் இவங்க ரெண்டு பேருமே, அதாவது ஸ்பிரிக்கிட்டும் நம்ம ரீகோவும் பார்த்தது ஒன்றா மாறவே இல்லை. ஸோ கிட்ட தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிக்கிட்டு தூங்கிட்டு இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா வந்து டைரி எழுதிட்டு இருக்கா. ஸோ பேசிக்காக ரோட் அண்ட் ஃபோனில் எழுதிட்டு இருக்கா. ஸோ எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு போக்குவன் கிடச்சி, அது எப்படி பிகேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கா. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் நடக்குது. யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆனிக்கும் நம்ம ரீகோக்கும் பேட்டில் நடக்குது. நம்ம ரீகோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிக்கிட்டுக்கு கமெண்ட் கொடுக்க போவான். பட் அந்த கமெண்டை கேட்காம பார்த்தீங்கன்னா வந்து அதுவே அட்டாக் பண்ண போகுது. ஸோ பேசிக்காக கிராஸ் டேப் ப்ரோ டேப், அதில் பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் டேப்புக்கு தான் அட்வான்டேஜ். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு அட்டாக்ல ஈஸியாக பார்த்து வந்து ஆனா பீட் பண்ணுறேன் நம்ம ஸ்பிரிக்கிட்டுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஆனே பேச ஆரம்பிக்கிறான், உங்கள் ரெண்டு பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷனும் இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேட்டில் பண்ணே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் கேட்காம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரீகோ வேற ஏதோ நினச்சிட்டு இருப்பா. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக ரெண்டு பேத்துக்கு ஒரு விஷயம் காமனாக இருக்கும், அதை பற்றி அவன் நினச்சிட்டு இருப்பான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஆகுது. ஸோ நைட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து போக்மான் டைப் அட்வான்டேஜை பற்றி பார்த்துட்டு இருக்கான். அந்த குர்மின் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ மூலமாக சொல்லிட்டு இருக்கான். சிவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து போக்மான் ட்ரெயின்ஸ்க்கு எல்லாமே சொல்லி கொடுப்பான் போல இருக்குது. அதுபடி 18 டைப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டைப்பும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு டைப்புக்கு அட்வான்டேஜாக இருக்கும், இன்னொரு டைப்புக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் சொல்லிட்டு. ஸோ ஃபயர் டைப் பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் டைப் எடுத்து அட்வான்டேஜாக இருக்கும். பட் ஃபயர் டைப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைப் எடுத்து வீக்காக இருக்கும் சொல்லிட்டு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறான். ஸோ அதை பார்த்து இவன் கற்றுட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே, அதாவது நம்ம லீக்கோவும் ஸ்பிரிக்கிட்டோவும் பார்த்தீங்கன்னா வந்து சன்செட் ஆக போச்சு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இவங்க சீக்ரெட் ட்ரைனிங் கிரௌண்டாக மாற்றிருக்கா. ஸோ நைட் டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தான் போய் ட்ரைனிங் எடுக்கிறான். ஸோ போக்மானுக்கு ட்ரைனிங் கொடுக்க போச்சு கரெக்டாக மூவ் பண்ண மாட்டேங்குது, லீஃப் வச்சு கரெக்டாக பண்ண மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி அகாடமிக்குள்ளே வரான். ஸோ அங்கே செக்யூரிட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல் இவன் வந்து உள்ளே வரான். ஸோ ஃபைனலி ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கட்டில் கீழே ஒரு பாக்ஸ் வச்சிருப்பான், அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தா ஒரு செயின் இருக்குது. ஸோ டக்குன்னு ஆனி பார்த்தீங்கன்னா வந்து இது என்னன்னு கேட்குறா. இதை பற்றி இவன் சாக்கா வரான், அவனை எழுப்பிடானான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது என்னன்னு கேட்க போச்சு பார்த்தீங்கன்னா வந்து இது லக்கி சாம் செயின். ஸோ என்னோட கிராண்ட் மதர் பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா டச் பண்ணி பார்க்கலாம்னு கேட்க போச்சு கண்டிப்பாக சொல்கிறான். உடனே எடுத்து பார்க்க போச்சு பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு இது பெர்ஃபெக்டாக சூட் ஆகும், எதுக்கு நீ போடாமல் மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம ரீகோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நான் வந்து இதை போடுற அளவுக்கு வயசுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் டைம் ஃபுல்லுமே நினச்சிட்டே இருக்கான், எப்படி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்பிரிக்கிட்டு கூட ஒன்றா மாறணும்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரைனிங் கிரௌண்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றி நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆசை வேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆனை கூட பெர்ஃபெக்டாக சிங்க இருக்குது. ஆசை வேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது, எப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. பட் ஸ்பிரிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல தூங்கிட்டு இருக்குது, அதை பற்றி அவள் கவலைப்பட்டே இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிக்கிட்டு பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பிரிக்கிட்டு டெய்லி என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறான். ஸ்பிரிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த இடத்துக்கு போகுது, என்னென்ன விஷயங்கள் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருக்கான். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெடியோட டீமையும் காமிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெடியோட டீம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு அகாடமியில் தான் இருக்காங்க. ஸோ அகாடமியில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. பட் அவங்க தேடுற பொண்ணு இன்னும் கிடைக்கவே இல்லை, சுற்றி தேடிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரீகோவை காமிக்கிறாங்க, ரீகோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்கான். ஸ்பிரிக்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகுது, எங்கெங்கே தூங்குன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பாட்டையும் நோட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுபடி கரெக்டாக போய் கண்டுபிடிக்கிறான் எந்த இடத்துல தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் ஸ்பிரிக்கிட்டு கூப்பிட்றா, ஜம்ப் பண்ணுது, கரெக்டாக பார்த்து பிடிக்கிறா. பிடிச்சதுக்கப்புறம் லைட்டாக கீழே விழுறான். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிங்காயிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு நடந்துட்டு இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டோட டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பட் அதே டைம் பார்த்தீங்கன்னா வந்து அமித்தும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம காமிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு லாங் பிரேக்கா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க, நம்ம ரீகோ மட்டும் போகவே இல்லையா. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அது பேரண்ட் ரீஜன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே பிஸியாக இருப்பாங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான்.
இதே டைமில் பார்த்தீங்கன்னா அமித்தியும் இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சுனா பத்திரம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தேடி வந்திருக்கேன், என் கிட்டே பெர்மிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே பெர்மிஷன் லெட்டர் பார்க்குறாங்க, படித்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரீகோ பற்றி இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த டைம் ரீகோ வரான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ரீகோ ஒன்றை தேடி இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு இன்னொரு லெட்டர் காமிக்கிறான். ஸோ உங்கள் கிராண்ட் மதர் தான் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டு வர சொன்னாங்க, அதே மாதிரி பெண்டையும் கொண்டு வந்து சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு பிடிக்கிட்டு கோவப்படுத்தி உடனே வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாரன்னு சொல்லிட்டு போக சொல்கிறான். ஸோ உடனே பார்த்தா சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு அமித்தியும் சொல்கிறான். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இவளுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, என் கிராண்ட் மதர் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குதா, அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பெண்டண்ட்டை கொண்டு வர சொல்லியிருக்காங்களே, ரொம்ப சஸ்பிஷியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கரெக்டாக அமித்தியும் பார்த்து பின்னாடி வந்துட்டான். சமம் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ண சொல்லியிருப்போம் நம்ம ரீகோம், பட் அதான் கேட்காம பார்த்தா பின்னாடி வந்து கதவு தட்டுறான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரீகோவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஸ்பிஷியஸாக இருக்குது, ஏன்னா கேட்டிருப்பான். ஸோ நம்ம எதுக்கு எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து போகிற வழியில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ இவன் கதை கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு பெண்டண்ட்டை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெளியே ஓடுறான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அவனு கண்டுபிடிச்சிருந்தான், உள்ள வந்து கண்டுபிடிச்சிருந்தான், அவன் தப்பிச்சு போயிட்டா அவளை தேடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி இவன் கூட மூணு பேர் வந்திருப்பாங்க, மூணு பேருமே இப்போ வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கரெக்டாக ஒருத்தர் கண்டுபிடிக்கிறான். ஸோ அந்த டைம் இவன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவான், பட் ஒருத்தங்கிட்ட மாட்டிடுதான். சமம் பார்த்து வந்து ரைடன் யூஸ் பண்ணுறான். சிதை பார்த்ததுக்கப்புறம் ஸ்பிரிக்கிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. ஸ்பிரிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லீஃப் வச்சு யூஸ் பண்ணுது, பட் லீஃப் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அந்தளவுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகவே இல்லை. பட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிக்கிட்டு மூலமாகவே பார்த்தீங்கன்னா வந்து ரைடனை தோக்கடிக்கிறான். தோக்கடிச்சு எஸ்கேப் ஆக போகிறா, போக போஸ்ட்டு டவுட்டாக இருக்குது, எதுக்கு இவங்க வந்து என்ன தேடி வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அமித்யே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் பிடிக்கிறான். நம்ம ரிகோ பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெண்டண்ட்டை என்கிட்ட கொடுத்துரு, அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்டியோட என்ட்ரி வருது. ஸோ என்ட்ரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீ யாருன்னு கேட்குறான். ஸோ உடனே அவன் கேட்குறான் நீ யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கும் இந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டி சொல்கிறான். ஸோ உடனே அமித்யோ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கும் அதே பிஸ்னஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் சேம் டைம் போக்பர் பேட்டலுக்கு ரெடி ஆகிறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வந்து செர்லஜை கொண்டு வரான். ஸோ ஃப்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து சாரஸரை கொண்டு வரான். ஸோ ரெண்டு பேத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் ஃபைட் போயிட்டுருக்குது. இது கடையில் ரீகோ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கான், எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க என்ன தேடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் ஃபைட் போயிட்டுருக்கும். அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் டேமேஜ் ஆகுது. இதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு டேமேஜ் ஆகும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு ஒரு மணிக்குண்டு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே யாரி பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு பில்டிங்கே ஜம்ப் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பான். இதை பார்த்து ஃப்ரெடி சாக்கா வரா, இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண காமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.